ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரா பரக்கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி திருமணம் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு தலைப்பை மையமாக வைத்தான் பார்க்க போகிறோம். எண்ணற்ற பதிவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்களை போட்டிருக்கோம். அதில் இன்னும் நம்ம தனித்துவமாக திருமணம் எப்போது நடக்கும், துல்லியமாக கணிப்பது எப்படி, அந்த திருமண காலத்தை துல்லியமாக கணிப்பது எப்படி அப்படின்ற விஷயத்த ஒரு உதாரண ஜாதக விளக்கத்தோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருமணம் எப்போது நடக்கும் என்பதை துல்லியமாக தெரியணும்னு வச்சுங்க, அதுக்கு அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். அதாவது அவங்க பிறக்கும் போது அந்த திருமணம் சார்ந்த கொடுப்பனைகள் எந்த அமைப்புகளில் இருக்குன்ற விஷயத்தை நம்ம பார்த்து தான் அடுத்த கட்ட முக்கியமான விஷயத்தை அந்த காலத்தை நம்ம துல்லியமாக நிர்ணயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். கொடுப்பனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலத்தர ஸ்தானம், அந்த ஏழாம் பாவகம், அந்த 12 பாவத்தில் ஏழாம் பாவம் என்பது கலத்தரஸ்தானம் அப்படின்ற பெயரை சொல்லி நம்ம அழைப்போம். அந்த கலத்தரஸ்தானம் என்பது திருமணத்துக்கு பிறகு மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லும். ஆண் பெண் பரிச சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும். இன்னும் திருமணத்துக்கு முன்பு அந்த லைஃப் பார்ட்னராக வரக்கூடியவங்க எவ்வளவு விரைவில் இவங்க வந்து இணைவாங்க, அந்த பேர் ஆவாங்க அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியது. அப்போ அந்த கலத்தரஸ்தானத்தின் வலிமையை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கலத்தர காரகன், இந்த கலத்தர காரகன்னா ஒரு ஆணுக்கு நம்ம அவங்களோட ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது அந்த சுக்கிரன் என்ற கிரகம் வரக்கூடிய மனைவி குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. அதே போல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது செவ்வாய் என்ற கிரகம் வரக்கூடிய அந்த கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு. சில பேர் குருவை வைத்தும் பார்ப்பாங்க. அப்போ இந்த ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனும் அதுக்கப்புறம் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் குரு, இந்த கிரகத்தின் கொடுப்பனைகள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னபாவத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. லக்னபாவம் என்பது ஒருவரின் எண்ண ஓட்டம், எண்ண ஓட்டம் அவங்களுக்கு எண்ண ஓட்டம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை என்பது அமையும். அவங்க திருமணம் சார்ந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் நம்ம காலத்தில் அந்த திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் கன்ஃபார்மாக நடக்கும். அப்போ அந்த எண்ண ஓட்டத்தின் காரகத்துவத்தில் வச்சிருக்கக்கூடியது லக்னபாவம் தான். அப்போ அந்த லக்னபாவம் ஒரு எண்ண ஓட்டம், செயல்திறன், ஈடுபாடு, எது சார்ந்த வகையில் அவங்க ஈடுபாடு என்பது இருக்குது, இது போல் அவங்களுடைய விருப்பு வெறுப்பு, இது போல் பல விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய லக்னபாவம். அப்போ அந்த லக்னபாவத்தின் தொடர்புகளை, பாவகிரக தொடர்புகளை நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்னா இப்போ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்க, அனைத்து உதவிகளும் கைவிடப்பட்டாலும் அந்த இறைவன் அனுக்கிரகம் மட்டும் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மீண்டும் பழைய நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதே போல தான் ஒருவரின் ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் என்பது நல்ல அமைப்பில் இருக்கணும். பாக்கியஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா இறைவன் அனுக்கிரகம் உள்ள ஒரு ஜாதகர் அப்படின்ற அமைப்பில் எடுத்துக்கலாம். பாக்கியஸ்தானம் சிறப்பான அமைப்பில் இருக்கான்றத கொடுப்பனையில், இந்த நான்கு முக்கியமான கொடுப்பனையில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த அனைத்து மேலே சொன்ன கலத்தர காரகன், கலத்தர ஸ்தானம், லக்னபாவகம், பாக்கியஸ்தானம், இந்த அனைத்து விஷயங்களும் ஒருவருக்கு கெட்டு இருக்கும் பட்சத்தில், கெட்டு இருக்குதுன்னா 2, 6, 10 அல்லது 4, 8, 12 இந்த பாவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பாதகமான ஒரு பாவங்கள், கால தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள், ரொம்ப வருஷம் பார்க்க வச்சு அலக்கழிச்சு இறுதியில் வந்து ஒரு மன விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள். ஒன்று கிட்டக்கிட்ட அந்த வரன் என்பது அமைஞ்சு வந்துடும். ஏதாவது ஒரு காரணத்தால் நமக்கு பிடிக்காது, இல்லை அவங்களுக்கு பிடிக்காது, இல்லை என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போவோம், டக்குன்னு வந்து கைவிட போகிறோம் அந்த திருமண அமைப்பு, இது போல் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் தான் 2, 6, 10, 4, 8, 12. ஏன்னா 2, 6, 10 இந்த பாவம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை குறிக்கக்கூடியதுன்னா 1, 7 பாவம் என்பது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியது. 1 பாவம் என்பது ஜாதகரை குறிக்கும். திருமணத்தை குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணியை குறிக்கக்கூடிய 7 பாவத்துக்கு 7 பாவம் லக்னபாவம், 1 பாவம் அந்த அமைப்பிலே நம்ம லக்னபாவம் வச்சு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. லக்னபாவத்துக்கு 4, 8, 12 என்பது கெடுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் 7 பாவத்துக்கு 4, 8, 12 என்பது 2, 6, 10 பாவமாக வரும். அதனால தான் இந்த 6 பாவங்களும் 2, 6, 10, 4, 8, 12 இந்த பாவங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாவங்கள் அப்படின்ற விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ கொடுப்பனை மேலே சில கொடுப்பனை யாருக்கெல்லாம், அதாவது கலத்தர காரகர்கள், அதுக்கப்புறம் கலத்தர ஸ்தானம், பாக்கியஸ்தானம், லக்னபாவம், இந்த பாவங்கள்லாம் இது போல் கெடுதல் தரக்கூடிய பாவங்களை யாருக்கெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே திருமணம் அமைப்பு கைகூடக்கூடிய சுச்சுவேஷன் வந்து வரும். அதுக்கு தசாபத்தியை பொறுத்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயம் எழுதி இருக்கு. இந்த கொடுப்பனை கேட்டிருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக 35 இயர்ஸ் என்பது அவங்களுக்கு அந்த திருமண அமைப்பு அதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலத்தர ஸ்தானம் மட்டும் நல்லாயிருக்கும், கலத்தர ஸ்தானம் நல்லாயிருக்கும், ஆனால் கலத்தர காரகன்னா சுக்கரன், பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் குரு, லக்னபாவம், பாக்கியஸ்தானம், இந்த மற்ற விஷயங்கள்லாம் கேட்டுருவோம். இவங்களுக்கு என்ன ஏற்படும்னா கரெக்டாக அந்த 30-35 வயசுக்குள்ளே திருமண அமைப்பு கைக்குடி வரும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில பேருக்கு அந்த மேலே சில கொடுப்பனைகள் அனைத்தும் ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டுருக்குன்னு வச்சுங்க. ஒற்றைப்படை பாவங்களுக்கும் இரட்டைப்படை பாவங்களுக்கும் ஒரு பெரும்பாலான வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள், புறம் சார்ந்த பாவம்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். ஆனால் ஒற்றைப்படை பாவங்கள்னா இந்த 1, 1 பாவம், 3 பாவம் லக்னபாவம் சொல்லுவோம், 3 பாவம் தைரிய வீரியஸ்தானம் என்ற விஷயங்கள் வரும், 5 பாவம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், 7 பாவம் கலத்தரஸ்தானம், 9 பாவம் வந்து பாக்கியஸ்தானம், 16 பாவம் லாபஸ்தானம். அப்போ இந்த தான் ஒற்றைப்படை பாவங்கள். இந்த ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன வாழ்க்கைக்கு, கணவன் மனை உறவுக்கு, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அன்பு பாசம் சார்ந்த இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயம், உறவுகள் சார்ந்த விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை பாவங்கள்.
அப்போ மேலே சொன்ன கொடுப்பனைகள் அனைத்தும் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவங்கள் இது போல் 1, 3, 5, 7, 9 பௌர்ணமி பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கோம். இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருமண விஷயம் சம்மந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அந்த காலத்தோட அந்த திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இது போன்ற நபர்களுக்கு மேலே சொன்ன கொடுப்பனைகள் இது போல் ஒற்றைப்படை பாவங்கள் யாருக்கெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கோ அவங்களுக்கு இந்த 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே அந்த திருமண அமைப்பு கைகிடி வரக்கூடிய சுச்சுவேஷன் இது கொடுத்துரும். இது நம்ம பெண்ணின் ஜாதகத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த 2 அல்லது 3 வயதுக்குள்ளே அந்த குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த திருமண கால இந்த வயது காலகட்டத்தை அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுப்பனை எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். எந்த கால இடைவெளியில் அந்த காலத்தாமத திருமணமாக இல்லை மத்தியம வயது கொண்ட ஒரு அமைப்பில் திருமணம் நடக்குமா இல்லை வந்து அந்த உரிய காலகட்டம் 25 முதல் 30 வயசுக்குள்ளே அந்த திருமண அமைப்பு நடக்குமா அப்படின்ற கால இடைவெளியை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கால இடைவெளியில் நம்ம அக்கிரூட்ட தசாபுத்தி அந்த சுச்சம காலகட்டம் வரைக்கும் போய் அந்த திருமண அமைப்பை நம்ம எடுத்துக் கொடுப்போம். இந்த கால இடைவெளியை நிர்ணயித்து விட்டு அதுக்கப்புறம் அந்த கால இடைவெளியில் எந்த கிரகத்தின் தசாபுத்தி அந்த சுச்சமும் நல்ல ஒரு ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கின்றதை பார்க்கணும். மேலே சொன்ன ஒற்றைப்படை அதே பாவங்கள் தான் 1, 3, 5, 7, 9 போதான பாவத்தை எந்த கிரகம் தொடர்பு கொண்டு பார்த்து அந்த கிரகத்தின் தசாபுத்தி அந்த காலகட்டம் நம்ம வந்து குறிச்சு கொடுக்கும்போது அக்கிரோட்டா அந்த கால டைம் நடக்கும். டைம் சரியில்லாத பட்சத்தில் என்ன ஏற்படும்னா சில பேருக்கு அதாவது நிறைய பேர்கிட்ட பார்ப்பாங்க நிறைய ஜோதிடர்கிட்ட ஆலோசனை போவாங்க ஆனால் எந்த ஒரு விஷயம் சரியான ஆலோசனையும் அவங்களுக்கு கிடைக்காது. 6 மாதம் நடக்கும் 1 வருஷம் நடக்கணுவாங்க. அதே போல் எவ்வளோ பேர் நம்மகிட்ட வந்து கேட்க வரும்போது இது போல் எவ்வளோ பேர் 6 வருஷம் நடக்கும் 1 வருஷம் நடக்கும்னு சொல்கிறாங்க சார் ஒன்றும் நடந்த பாடில்லை அலைச்சல் தான் மிச்சமாக இருக்குது கரெக்டான விஷயமா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்ம அவங்கள்ட்ட சொல்லுவோம் உங்களுக்கு டைம் சரியில்லாத பட்சத்தில் இது போல் வந்து ஒரு அலக்கழிப்பை ஏற்படுத்தக்கூடிய தவறான ஒரு ஆலோசனைக்கு போயிடணுன்ற ஒரு கொடுப்பனை இருக்கும் சார். அதுவே டைம் சரியாக இருக்கும் பட்சத்தில் கரெக்டான ஆலோசனை பெற்று அந்த விஷயத்தை வந்து எந்தெந்த வரன் எப்படி அமையும் உங்களுக்கு எந்த திசையிலேருந்து அமையும் எப்படிப்பட்ட விஷயங்கள் குணாதிசை கொண்டா அமைவாங்க அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும் இது போல் எல்லா விஷயங்களும் வந்து கரெக்டாக உங்களுக்கு அமைந்து எல்லாமே திருமணம் கைகடி வந்துடும் அப்படின்ற விஷயத்தை சொல்லுவேன். இதை நடைமுறையில் நம்ம பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்னால நம்ம சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம் எண்ணற்ற உதாரணம் என்பது இருக்குது. கிட்டத்தட்ட 1000 உதாரணங்கள் திருமணம் பேரை வந்து குறித்து கொடுத்து அக்கியுடன் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை ஒரு உதாரணம் காட்டும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு உதாரணத்தை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பல வருடங்களாக பல வரன்கள் பார்த்து கடைசியில் எதுவுமே செட் ஆகாமல் ஒரு மனவிரக்தியில் இருந்து நம்மளை தொடர்பு கொண்டு பேசின ஒரு ஜாதகர் அவருடைய அமைப்புகளில் இது போல் அமைப்புகள் இருக்கா இல்லையான்றது சொல்லுங்கள் சார் அந்த நிலைமை நான் வந்துட்டேன் அப்படின்ற விஷயத்துக்காக சொன்னார். நிறையா விதமான ஒரு அலைச்சலை சந்திச்சிருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு மனநிலை இருந்தனால இது போல் விஷயங்கள் அந்த வார்த்தைகளை சொன்னார். எப்போ நடக்கும் இல்லை வந்து நடக்கமா நடக்காதால் எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்ற விஷயம் சொன்னார். அவருடைய ஜாதக கொடுப்பனைகள் நம்ம பார்த்தோம் எப்படி இருக்குது மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவர் பிறப்பு விவரங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அதாவது பிறந்த தேதி 22 ஒரு ஆண் ஜாதக அவர் ஆண் ஜாதக பிறந்த தேதி 22/9/1982 பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர் புதன்கிழமை பிறந்திருக்கிறாரு. 11/41 AM அடையாறில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர் லக்னம் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் இது வந்து அவருடைய பிறப்பு விவரம். நடப்பில் தசை என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேது தசை ராகுபுத்தி சூரியநந்திரம் இப்போது போயிட்டுருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்பது அவர் நம்மளுக்கு சில வருடங்களுக்கு முன்பு தம்ம தொடர்பு கொண்டு பேசினார். அவரோட ஜாதக கொடுப்பனைகள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இது வந்து கிரக அடைவு ராசி நவாபம் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவு நம்ம டிகிரி வைஸில் நம்ம எடுத்து நம்ம போட்டு இந்த கட்டம் என்பது இருக்குது. அடுத்த கட்டம் நம்ம கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதாவது கொடுப்பனைனால அது வந்து கலத்தரஸ்தானம் கலத்தரஸ்தானம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கலத்தரஸ்தானத்துக்கும் லக்னபாவம் அதுவும் கொடுப்பனை தான் ரெண்டுத்துக்குமே ஒரே கிரகம் ஸ்லோ மூவிங் பிளானட் என்பது ராகு. இந்த ராகு என்பது நிழல் கிரகம் அது வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு ஈடுபாடை ஏற்படுத்தி அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரகத்தகவல் வச்சுருக்கோம் கெட்டிருக்கும் பட்சத்தில். அப்போ இந்த 7ஆம் பாவத்திலும் லக்ன பாவத்திலையும் கொடுப்பனைகளோட ராகு தொடர்பு கொண்டது ஒரு வீக்கான ஒரு விஷயம்தான். அதே போல் கொடுப்பனையும் வந்து பார்த்திங்கன்னா 6, 10ஆம் பாவம் எல்லாமே 7ஆம் பாவத்துக்கு பாதகமாகும். 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 6 அதே போல் 10ஆம் பாவமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் அதனால் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட கொடுப்பனை என்பது ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆயிடுச்சு. அதனால தான் அவருக்கு இந்த காலத்தாமதம் என்பது ஏற்பட்டுச்சு. அதே போல் கலத்திரக்காரகன் சுக்கரனும் 2, 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு. 2, 8ஆம் பாவம் என்பது ஒரு விஷயத்தை பேசி முடிப்பாங்க ஆனால் 3, 9ஆம் பாவம் என்பது அந்த ஒப்பந்தம் கிட்ட வரும்போது அந்த விஷயம் டக்குன்னு கைக்குடி வராது டக்குன்னு வந்து கை நழுவி போயிடும் நல்ல வரனாக இருந்தாலும். அதே போல் எவ்வளோ வரங்களும் அவர் கை நழுவியும் போயிருக்கு. ஏன்னா சுக்கரன் என்பது அந்த வரக்கூடிய வாழ்க்கை துணையை இந்த பெண் அந்த மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால பாக்கியஸ்தானமும் நான் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. அதனால் எப்படியும் ஒரு 35 வயசு கிட்ட அதுக்கு மேலே ஆகக்கூடிய அதுக்கு மேலே தான் திருமணம் ஆகக்கூடிய ஒரு கொடுப்பனை கொண்ட ஒரு ஜாதகர் தான் இருந்தது இவர். நம்மளை தொடர்பு கொண்டு பேசும்போது அவருக்கான கொடுப்பனைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். 2018 அளவில் நம்ம தொடர்பு கொண்டு பேசினார். அதாவது புதன்தசை கடைசி காலகட்டத்தில் அதாவது 2018 புதன்தசை சனி புத்தியில் நம்ம தொடர்பு கொண்டு பேசினார். அதாவது 2018 ஸ்டார்டிங்கில் தொடர்பு கொண்டு பேசினார். நம்ம எப்படி இருக்குது அந்த டைம் எப்போ சார் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் கேட்டார். நடக்குமா நடக்காத பஸ் கேட்கும்போது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற ஒரு ஊர்ஜிதத்தை நம்ம கொடுத்தோம். அதே போல் புதன் தசை சனி புத்தி அந்த காலகட்டம் என்பதனால நம்ம அந்த புதன் என்ற கிரகமும் அந்த சனி என்ற கிரகமும் எப்படி இருக்குன்ற நம்ம பார்த்தோம்.
அதாவது புதன் என்ற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா 1-7 பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு. ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் தான் இருக்குது. அதாவது 1-7 பத்தாம் பாவம் தான் இங்கே செயல்படும். 1-ஆம் பாவம் என்பது 1-7 பாவம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவங்கள் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். அதே போல் சனி புத்தி நடந்ததுனால சனி புத்தி என்பது என்ன, சனி புத்தனி என்ற கிரகம் 3-9 பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு. 3-9 பாவம் என்பது ஒற்றைப்படை பாவம், அகம் சார்ந்த பாவம், திருமணத்துக்கு சாதகமான பாவம். அப்போ இந்த 3-9 பாவம் தொடர்பு கொண்டிருக்கிறதுனால புத்தி சனி புத்தி, அதே போல் தசையும் வந்து பார்த்திங்கன்னா 1-7 பாவம் தொடர்பு கொண்டதுனால நிச்சயமாக இந்த சனி புத்தி இறுதியில் திருமணப்பு கைக்குடி என்பது நிச்சயமாக வந்துடும். அப்போ நம்ம சொன்னோம் இன்னும் ப்ராப்ளம் இல்லை சார், உங்களுக்கு வந்து அவர் வந்து சந்திக்கும் போது புதன் தசை சனி புத்தி, இந்த சனி புத்தி 2018 12 மாதத்துக்குள்ளே முடியுது, முடிந்த இறுதிக்குள்ளே திருமணம் நடக்கும் அப்படின்ற ஊர்ஜிதமான விஷயங்களை சொன்னோம். அதுக்கப்புறம் வரன் எப்படி பார்க்கணும், எந்த குணாதிசயம் கொண்டாலும் வருவாங்க, எந்த திசையிலேருந்து வருவாங்க, அதே போல் எந்த முறையில் வந்து வரன் பார்க்க வேண்டியது இருக்குது, கிட்ட பார்க்கணுமா தொலைவில் பார்க்கணுமா என்ன டேரக்ஷன், இது போல் எல்லா அனைத்து முக்கியமான விஷயங்களும் என்னென்ன லக்னங்கள் திருமண பொருத்தத்துக்கு எடுக்கணும் இப்போ பல முக்கியமான விஷயங்களையும் அவர் கொண்டு சொல்லியிருந்தோம். அதே போல் அவர் மீண்டும் இப்போ சில மாதங்களுக்கு முன்பு தொடர்பு கொண்டு பேசினார், நல்ல ஒரு மன வாழ்க்கை என்பது வாழ்ந்திருக்கக்கூடிய ஜாதக தற்போது சரிங்களா. ஆனால் அந்த விஷயத்தை சொன்னார், இது போல் ரொம்ப காலமாக இழுப்பறியாக இருந்துச்சு சார், உங்கள் ஆலோசனை கேட்டு இது போல் அக்யூட்டாக குடிச்சு கொடுத்தீங்க, அதே போல் டைம் அண்ட் டைமில் நடந்தது 2018 இறுதியில் நடந்தது அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு இப்போ குழந்தை பிறப்புக்கும் குழந்தைக்கு பேர் வைக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஆலோசனை கேட்டு போனார். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை போட்டு அவருக்கு திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம குறித்து கொடுத்தன மூலமாக அக்யூரேட்டாக நடந்தது அப்படின்ற ஒரு உதாரணத்தை காட்டுறதுக்காக ஒரு ஸ்க்ரீனில் காட்டணும். இது போல் எண்ணற்ற உதாரணம் என்பது இருக்குது அப்படின்ற விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். இத்தனை இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட என்ன ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ஒட்டுமொத்த அளவில் ஒரு வரன் எப்படி அமையும், எந்த திசையிலேருந்து அமையும், எப்படிப்பட்ட மற்ற விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும், என்ன லக்னங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும், இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து கிளியர் பண்ணி விட்டுருவேன். இன்னும் ஜாதகம் பார்க்க என்ன விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வாஸ்து சார்ந்த ஆலோசனை, என் கடிதம் நியூமராஜி சம்மந்தப்பட்ட ஆலோசனை, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, பிஸ்னஸுக்கு பேர் வைக்கிறது, இது வாங்க தான் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவில் கீழ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதன் மூலமாக என்ன அணுகுனீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கப்படும். மேலும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பல முக்கியமான வீடியோலாம் போட்டிருக்கோம். இன்னும் ஜோதிர வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம், வாஸ்து வகுப்புகள் ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுங்கள், மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கலாம். இப்போது உங்களது விடைபெறுகிறேன், உங்களையும் நான் அஸ்ட்ரோ பரத் கண்ணன், நன்றி வணக்கம்.